அமேசானில் பல ஆயிரம் வருடங்களாக புதைந்து கிடந்த நகரம். கற்பனைக்கு அப்பாற்பட்ட ஊர். மிரண்ட ஆய்வாளர்கள் அமேசான் மழைக்காடுகள் பல ஆயிரம் ஆண்டுகள் பழமையான மறைந்து இருந்த ஒரு நகரத்தையே ஆய்வாளர்கள் இப்போது கண்டுபிடித்துள்ளனர். இது ரொம்பவே முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. உலகின் மிகப்பெரிய காடுகள் என்றால் அது அமேசானில் உள்ள மழைக்காடுகள்தான். சுமார் 5.5 மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் உள்ள இந்த காடு பல ஆயிரம் வகையான உயிரினங்களைக் கொண்டுள்ளது. இந்த காட்டின் பெரும்பகுதி பிரேசில் உள்ள போதிலும் மற்ற பகுதிகளில் அருகே உள்ள 8 நாடுகளில் பரவியிருக்கிறது. இதற்கிடையே அமேசான் மழைக்காடுகளின் செழிப்பான தாவரங்கள் இடையே மறைந்துள்ள ஒரு பெரிய நகரம் இப்போது ஈக்வடாரில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த காட்டின் பெரும்பகுதி பிரேசில் உள்ள போதிலும் மற்ற பகுதிகளில் அருகே உள்ள 8 நாடுகளில் பரவியிருக்கிறது. இதற்கிடையே அமேசான் மழைக்காடுகளின் செழிப்பான தாவரங்கள் இடையே மறைந்துள்ள ஒரு பெரிய நகரம் இப்போது ஈக்வடாரில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அமேசான் கலாச்சாரம் என்று நாம் இதுவரை ஒரு வகை கலாச்சாரத்தை நினைத்து வந்தோம். அதை முற்றிலுமாக மாற்றிப்போடுவதாக இது இருக்கிறது. அமேசான் பகுதிகளில் வாழ்ந்தவர்கள் சிறிய குழுக்களாகவும் நிர்வாணமாகவும் வாழ்ந்ததாகவே நாம் இதுவரை கேள்விப்பட்டுள்ளோம். சிறு குழுக்களாக அவர்கள் குடிசைகளில் வாழ்கிறார்கள் என்றே நாம் படித்துள்ளோம். ஆனால் பண்டைய கால மக்கள் சிக்கலான நகர்ப்புற சமூகங்களில் வாழ்ந்ததை இது காட்டுகிறது என்றார். இந்த நகரம் 3000 முதல் 1500 ஆண்டுகள் பழமையானதாக இருக்கலாம் என்று ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். அதாவது இது அமேசான் பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட பிற கொலம்பியன் கலாச்சாரத்தை விடவிட பழமையானது என்பதை ஆய்வாளர்கள் உறுதி செய்துள்ளனர். இந்த பகுதியில் சுமார் 1000 ஆண்டுகள் வரை மக்கள் வாழ்ந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த லீடியார் கணக்கீடு கடந்த 2015 ஆண்டிலேயே நடத்தப்பட்ட போதிலும் அதன் முடிவுகள் சமீபத்தில்தான் வெளியிடப்பட்டன. முன்னூறு சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் 6000க்கும் மேற்பட்ட உயர்த்தப்பட்ட மண்மேடுகளை இது நமக்கு காட்டியது. இந்த பகுதியில் மரத்தாலான கட்டிடங்கள் இருந்தது அகழ்வாராய்ச்சியில் கண்டுபிடிக்கப்பட்டது. மேலும் குளிர்காயத்தனி இடம், மக்கள் வாழத்தனி இடம் ஆகியவற்றையும் கொண்டுள்ளன. இந்த குறிப்பிட்ட பகுதியில் மொத்தம் 5 பெரிய குடியிருப்புகள் இருந்துள்ளன. மேலும் இங்கே விரிவான சாலை அமைப்புகளும் இருந்துள்ளன. ஏதோ 1.5 கிமீ தொலைவுக்கு மட்டுமில்லை, சுமார் 25 கிலோமீட்டர் தூரம் வரை கூட சாலை இருந்துள்ளது.